வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஒன்று தெசலோனிக்கர் 5:16. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மனிதன் தன் விருப்பம் போல வாழ்ந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைக்கின்றான். ஆனால் அது சிக்கல்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகின்றன. மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். வெளிநாடு செல்ல, தொழில் தொடங்க, நிலம் வாங்க, திருமணம் செய்ய, வீடு கட்ட வாய்ப்பு வந்துள்ளது, எனவே அதை செய்கிறேன் என்று சொல்லி செய்துவிடக்கூடாது. மாறாக இது கடவுளுக்கு விருப்பமா என்பதை அறிந்த பிறகே அத்தகைய செயலில் ஈடுபட வேண்டும். ஏனெனில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வந்தது என்று சொல்லி வெளிநாடு சென்று கடன்பட்டு வந்தவர்கள் உண்டு. தொழில் தொடங்க வாய்ப்பு வந்தது என்று சொல்லி தொழில் தொடங்கி அனைத்தையும் இழந்தவர்கள் உண்டு. நமது வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகள் கடவுளுக்கு விருப்பமா என்று அறிந்து செயல்பட்டால் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழலாம். ஜெபிப்போமாக. மகிழ்ச்சியின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை தன்னுடைய விருப்பம் போல ஓடாமல் உமது விருப்பத்தை அறிந்து அதன்படி வாழ உமது ஆவியால் இவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு ஆறுதல், அமைதி, மகிழ்ச்சி, உடல்நலம் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இவர்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீங்க மட்டும் சொல்லுங்க, வார்த்தையை திறந்து வாய் திறந்து.
ஸ்பிரித்து சாந்துவே, நீர் எழுந்தருளி வந்து உம்முடையவர்களின் இருதயங்களில் குடிகொண்டருளும். நீர் உண்டு பண்ணின இருதயங்களை மேலான அனுகிரகத்தால் சம்பூர்ணமாக்கியருளும். திருஉபசாந்தி எனப்படுகிறவரே, மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே, சீவிய ஊரணியே, அக்கினியே, ஸ்நேகமே, ஞானாபிஷேகமே, ஏழு வரங்களால் இலக்கியவரே, பிதாவின் வலதுகலத்தின் வலப்பக்கமே, ஆசாராத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே, நாவுக்கு பழங்கொடுப்பவரே, இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனத்தை தயாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பை பொழியும் எங்கள் சத்துருவே, அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும். இவ்வகையாய் நாங்கள் உம்மை நேர்த்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கும் தப்பித்து கொள்வோமாக. உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனை கண்டுகொண்டு இவ்விருவரின் ஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் ஏக காலத்தில் விசுவசிப்போமாக. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவரெடுத்து உயிர்த்தெழுந்தின அவரது சுதனுக்கும் ஸ்பிரித்து சாந்தவுக்கும் சதாகாலமும் சோத்திரம் உண்டாக கடவுது.
என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா, பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றி என்ற தோத்திரம் செய்வேன்? நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றுமில்லாமல் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிர் முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறேன். வானுலகில் வாழும் சமணசுகளே, அச்சிஷ்டவான்களே, ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாகி வாருங்கள். ஆ கடவுளே, நித்திய வெளிச்சத்தின் சுனையே, என் பாவங்களையும் அவலட்சணங்களையும் மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவறுக்கிறோரோ அம்மாத்திரமே நானும் அவைகளை அருவறுக்கத்தக்க தயை செய்யும். பிரார்த்திக்க கடுவோம். கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே, தேவரீர் அடியவர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திரு மாதாவை பங்காளியாக்க திருவுளம் ஆனீரே சுவாமி. தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேறுகளையும் அடியோர்களை பங்காளியாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தில் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக செய்திருளும். ஆமென். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே தன்னகத்து கொண்ட அப்பம் இது ஜெபிப்போமாய். இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இணைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.